அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது குரூப் ஃபோர் தேர்வில் எளிதில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு சீரியஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதில் வந்து மூணாவது வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்த ரெண்டு வீடியோ வந்து மேக்ஸ் வீடியோ, அதாவது ரீசனாக நடந்த தேர்வில் கேட்கப்பட்ட மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுற மாதிரி, ஈஸி அப்படி சால்வ் பண்ணுற மாதிரி வீடியோ பண்ணிப்போம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசனாக நடந்த எக்ஸாம் தான். அதில் இப்போ கேட்கப்பட்ட தமிழக வரலாறு மற்றும் தமிழக வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து கேட்கப்பட்ட வினாக்களை தொகுத்து ஒரு பிடிஎஃபாக வழங்கியிருக்கிறோம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அது ஒரு வீடியோவாக மேக் பண்ணி கொடுத்துருக்குறோம். நீங்கள் உங்களுக்கு பிடிஎஃப் மட்டும் தேவைப்படுதுன்னா கீழே இருக்க லிங்க்குக்கு போங்க. அந்த லிங்க் ஓப்பன் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஃபைல் கிடைக்கும். இது உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு ரொம்ப உதவும்னா, வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாமுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா குரூப் டூவில் தான் புதுசாக ரெண்டு டாபிக் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா, யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 சொல்லக்கூடிய தமிழக வரலாறும் தமிழக அரசின் வளர்ச்சி நிர்வாகமும், அதாவது என்னென்னா கடந்த காலங்களில் நடந்த வரலாறும் இப்போ தற்போது தமிழக அரசு மேற்கொண்டு வரும் செயல் திட்டங்கள் பற்றியும் வினாக்கள் கேட்கப்படும் அப்படின்னு ரெண்டு டாபிக் கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு வந்து குரூப் 4 தான் படிக்கிறோம், இருந்தாலும் குரூப் 4க்கு சிலபஸ் இதுவரை மாற்றலை. ஓகேவா? சப்போஸ் மாற்றினாங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு டாபிக் உள்ளே இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம அதுக்கும் கொஞ்சம் தயாராக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் அதை படிக்கிறோம். ஓகேவா? சிலபஸ் மாற்றுறாங்க மாற்றலை, ஓல்டு சிலபஸ்லேயும் இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு 5-6 கொஸ்டின் வரும். புதுசாக சப்போஸ் சிலபஸை மாற்றினாங்க, அதாவது சிலபஸ் மீன்ஸ் அதாவது அதில் இருக்க டாப்பிக்கை தான் மாற்ற வாய்ப்புகள் இருக்குது. அப்படி மாற்றினாங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு டாப்பிக் சேர்ப்பாங்க. அப்போது வந்து உங்களுக்கு வந்து அந்த டைம் நீங்கள் முட்டி மோதிக்கிட்டு இருக்கிறதுக்கு இப்போவே படிக்க ஆரம்பித்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ரொம்ப குரூப் டூ லெவலில் படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? பிடிஎஃப் மட்டும் வேணும்னா கீழே இருக்க லிங்க் போங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோவை பார்க்கணும்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்கலாம். ஓகே, வாங்க கொஸ்டின் போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, மன அழுத்தத்தில் உள்ள மகளிருக்காக தமிழக அரசால் துவங்கப்பட்ட 181 தொலைபேசி சேவை தொடங்கப்பட்ட நாள். இதுவே ஒரு நல்ல கொஸ்டின் தான். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினாகவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா தமிழக அரசின் இப்போ நம்ம மேற்கொண்டு வரும் திட்டங்களில் ஒரு முக்கியமான பாயிண்டாகவும் எடுத்துக்கலாம். இதை ஏன் நல்ல கொஸ்டின் அப்படின்னு சொல்கிறோம்னா, மேக்ஸிமம் நம்மளுக்கு இத்தேர்வில் வந்து என்ன கேட்பாங்கன்னா மேற்கொண்ட திட்டங்களை பற்றி தான் கேட்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்லாமல், அவாஸ் யோஜனா, அதாவது மத்திய அரசின் திட்டம் இது சம்மந்தமானது அப்படின்னு கொடுத்துட்டு, அதாவது என்னென்னா கிராமப்புற சாலை, கிராமப்புற வீடு, நகர்ப்புற வீடு இப்படி ஆப்ஷன் கொடுத்தா கேட்பாங்க. பட் ஆனால் இந்த கொஸ்டின் சூப்பர் கொஸ்டின். எப்படி சொல்கிறாங்கன்னா, எப்போ தொடங்கினாங்க அப்படிங்கிறது கேட்டுருக்குறாங்க. ஓகேவா? எப்போ தொடங்கப்பட்ட நாள் அது கேட்டுருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்படியும் கொஸ்டின் வரும் அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. ஏன்னா எல்லா விஷயமும் நீங்கள் தொடங்கப்பட்ட நாள் மைண்டில் வச்சுக்கிட முடியாது. பட் ஆனால் தமிழக அரசு மேற்கொண்ட திட்டங்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக மைண்டில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதான் பி தான் ஆன்சரு. இருந்தாலும் இந்த கொஸ்டின் மாதிரி வரக்கூடிய தேர்வுகளில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இனிமேல் தமிழக அரசு, இல்லைனா இப்போ கடந்த ஒரு ஆண்டுகளில் தமிழக அரசு மேற்கொண்ட திட்டங்கள் எப்போ துவங்கினாங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் ஒன் டைம் ரீட் பண்ணி வச்சிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம ஃப்யூச்சராக ஒரு வீடியோ கூட பண்ணுவோம், எப்போ தொடங்கினாங்க என்னென்ன திட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ பண்ணலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வ.உ. சிதம்பனாரை பற்றி கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் சரியானது எவை எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. வ.உ.சி பற்றி கேட்டிருக்கிறாங்க. ஸோ வ.உ.சி பற்றி நீங்கள் வந்து டீட்டெயிலாக படித்தா தான் அந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா நீங்கள் குரூப் 4னால் நம்மளுக்கு வந்து டைரெக்டாக ஒரே ஒரு இந்த இப்படி ஸ்டேட்மெண்ட் மாதிரி வராது அப்படின்னு நினச்சிக்கிடாதீங்க. இனிமேல் வரக்கூடிய தேர்வுகள் இப்படி ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு அதில் எது கரெக்டு எது தப்புன்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா பி. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் பி. இதில் எது தப்புன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஃப்ரான்ஸ் மற்றும் இங்கிலாந்திடம் இருந்து கப்பல்களை விலைக்கு வாங்கினார். ஆனால் அவர் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து மட்டும்தான் வாங்கினார், இங்கிலாந்துலேருந்து வாங்கலை. ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நீங்கள் டீப்பாக படித்தால் தான் உங்களால் கண்டிப்பாக உங்களால் சால்வ் பண்ண முடியும். எப்படி சொல்கிறேன்னா, இது மாதிரி விஷயங்களில் வந்து இது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்கினாரா, இங்கிலாந்துலேருந்து வாங்கினாரா, இல்லை ரெண்டு இடத்துலேருந்து வாங்கினாரா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ் வரும். நீங்கள் கொஞ்சம் டீப்பாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கிறிஸ்துவ காலத்திற்கு முன் எழுதப்பட்ட கவிதை மற்றும் இலக்கண நூல் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. எழுதப்பட்ட கவிதை மற்றும் இலக்கண நூல். ஓகேவா?
இலக்கண நூல் அப்படின்னா நம்ம டக்குன்னு தொல்காப்பியம்னு அடிச்சிடலாம், கவிதை மற்றும் இலக்கண நூல் இப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டுருக்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சரும் தொல்காப்பியம் தான், இருந்தாலும் நான் வந்து சொல்கிறேன் ஓகேவா. அதனால் கொஸ்டின் நீங்கள் அழுத்தம் திருத்தமாக படிங்க, அப்போ தான் உங்களால் சால்வ் பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின், சோழர்களின் சமூக அரசியல் நிலை பற்றி கூறும் நூல் என்ன? சோழர்கள் பற்றி கேட்டிருக்கிறாங்க, தமிழர்கள் இல்லை முக்கியமாக சோழர்கள் ஓகேவா. பொதுவாக தமிழர்களோட சமூக அரசியல் நிலை வச்சு கூறும் நூல் அப்படின்னு கூட எக்ஸாமில் கேட்பாங்க. இங்கே கேட்டிருக்கிறது சோழர்களின் ஓகேவா, சோழர்களின் சமூக அரசியல் நிலை குறித்து நிலை பற்றி கூறும் நூல் எது? இதுக்கான ஆன்சர் வந்து கலிங்கத்து பரணி ஓகேவா, மைண்டில் வச்சுக்கோங்க கலிங்கத்து பரணி. அடுத்தது வந்து ஒரு பொருத்துக மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஓகே, வரிசை ஒன்று வரிசை இரண்டுடன் பொறுத்துக அப்படிங்கிறது இதுதான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், ஏன்னா அடிக்கடி நீங்கள் தமிழ் படிச்சிருக்கிறவங்களுக்கு இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி ஓகேவா. பசிப்பிணி மருத்துவர் யார்? அவர் பார்த்திங்கன்னா அவர் வந்து வள்ளலார், ஏன்னா அவர் தான் பசிப்பிணி மக்க அறச்சாலை அப்படின்னு ஓப்பன் பண்ணி பசியோடு வரவங்களுக்கு உணவு அளித்தார் ஓகே. பசிப்பிணி மருத்துவர் வள்ளலார் நன்னூல் நல்லூர் புலவர் யாருன்னா சீத்தலை சாத்தனார். குருமுனி, குருமுனி அதாவது அவர் அகத்தியர் வந்து கொஞ்சம் குள்ளமாக இருப்பார், ஸோ அவர் வந்து குருமுனிம்பாங்க. சிலம்பு செல்வர் மாப்போசி சிவஞானம் ஓகே. அப்போ ஸோ ஆன்சர் வந்து சி. கீழே இருக்குது பார்த்தீங்களா, கீழே இருக்க கொஸ்டின் பாருங்கள். இது வந்து இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான், என்ன கட்டபொம்மன் பற்றி நம்மளுக்கு எல்லாமே தெரியும். இதில் வந்து என்ன இது கேட்டிருக்கிறாங்க, இது ஒரு ஆப்ஷன் மாதிரி கொடுத்துட்டு அதாவது கூற்று மாதிரி கொடுத்துட்டு இதில் எது சரி எது தவறுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. இதை படித்து பாருங்கள் உங்களுக்கு புரியும், ரொம்ப சின்ன கொஸ்டின். அப்புறம் நீதி கட்சியை ஏற்படுத்தியவர், அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக நடந்த குரூப் ஒன் எக்ஸாம்லேயும் பார்த்தீங்கன்னா நீதி கட்சி ஈவேரா பற்றி ரொம்ப கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இனிமேல் வரக்கூடிய தேர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா நீதி கட்சியை ஏற்படுத்தியவர், மொதல் ஏற்படுத்தியவர் யாருன்னா டிஎம் நாயர். ஏழாவது கொஸ்டின் ஓகே, இதில் இன்னொரு விஷயமும் வரும், என்ன விஷயம் இங்கே நீங்கள் கமாண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். நீதி கட்சியை ஏற்படுத்தியவர் டிஎம் நாயர் ப்ளஸ் இதில் இன்னொரு விஷயம் சில பேர் விட்டு போயிருப்பாங்க, நல்லா படித்தவங்களுக்கு தெரியும், கீழே கமாண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின், ஈவே ராமசாமி சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக ஓகேவா, சுயமரியாதை மாநாட்டில் முக்கியமாக பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் செங்கல் போட்டு, இது வந்து குரூப் ஒன்லையும் கேட்ட கொஸ்டின் தான் ஓகே. இது மேக்ஸிமம் இந்த மாதிரி கொஸ்டின் ரிப்பீட்டட் ஆகும், அதனால் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் இதுவரை மேக்ஸிமம் நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, சிறைப்பறவை என்ற அடைமொழி பெயர் கொண்டு அழைக்கப்படுபவர் யார் ஓகே. சிறைப்பறவை இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பெரியார் தான் ஓகே. பெரியாரை சுற்றி சுற்றி நிறையா வினாக்கள் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு, ஸோ அதனால் கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. நிறையா யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் இருக்கும் என்னென்னா பெரியாரை பற்றி, நீங்கள் அந்த வீடியோஸும் பார்த்து வச்சுக்கிறது தப்பே கிடையாது, ஏன்னா நம்ம எக்ஸாம் தான் படிக்க போகிறோம். ஸோ அதனால் யாரை பற்றினாலும் தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஓகே. சிறப்பறவை என்ற அடைமொழி பேர் கொண்டு அழைக்கப்படுவர் பெரியார் ஈவி ராமசாமி. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது தமிழக அரசோட திட்டங்கள் பற்றி தான், பட் இது வந்து ஜிகேவா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு மாதிரி நல்ல, ஏன்னா இது வந்து பழைய நியூஸு, இருந்தாலும் ரீசெண்டாக நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி நியூஸ் வந்திருக்கும், ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மாநில சுகாதாரப்பணி என்ற அமைப்பு ஓகே, மாநில சுகாதாரப்பணி என்ற அமைப்பு தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு. ஸோ இது வந்து ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு வந்து இது பழைய நியூஸ் தான், என்னென்னா 2005 தமிழக அரசோட திட்டங்கள் பல விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சு வைத்திருந்தால் மட்டுமே நம்மளால் குரூப் டூ எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும், அது மட்டும் இல்லாமல் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், தமிழ்நாட்டுக்குரிய மின் ஆற்றலின் பெரும்பகுதியை கொடுப்பது. இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும், ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ அணுமின் நிலையம் வந்துருச்சு, ஸோ அதனால் அணுமின் நிலையத்தில் இருந்தால் நம்மளுக்கு நிறையா வந்து மின் ஆற்றல் கிடைக்கும் நிறைய பேருக்கு, டக்குன்னு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுவாங்க. பட் இந்த மாதிரி காற்றாலையா நீ, ஏன்னா அதுமாரி காற்றாலையும் தமிழ்நாட்டில் நிறையா இருக்குது. ஸோ இது இந்த மாதிரி கொஸ்டின்கள் வந்து கொஞ்சம் நல்லா படித்தா மட்டும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஆனால் கொஸ்டினை பார்க்கும்போது ஈஸி தான், சப்ப கொஸ்டின் தான் அப்படின்னு நம்ம கண்ணை மட்டும் டிக் பண்ணிட்டு போயிடும், ஆனால் அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தப்பாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா அனல் மின் நிலையம் ஓகேவா. அணுவும் கிடையாது காற்றாலையும் கிடையாது, நிறைய பேர் நினச்சிப்பாங்க காற்றாலையும் கிளிக் பண்ணியிருப்பாங்க ஓகேவா, இப்போ அணு கொடுக்கல. ஸோ இங்கே வந்து அனல் மின் நிலையம் கொடுத்துருக்குறாங்க, ஸோ அனல் மின் நிலையம்.
அடுத்தது பின்வரும் கூற்றுகள் எது எவை சரியானது? என்னென்னா, திராவிட நாடு எனும் தமிழ் வார இதழ் பெரியாரால் திராவிட நாடு என்ற தனி மாநில கருத்தை பரப்புவதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. கூற்று காரணம் வந்து என்னென்னா, திராவிட நாடு என்னும் காரணத்தை தழுவியதால் தெற்கே உள்ள பிராமணர் அல்லோதரை திராவிடன் என்று அடையாளம் காட்ட வழிவகுத்தது. இது பெரியார் பற்றி படித்தவங்களுக்கு, தமிழக வரலாறு பற்றி படித்தவங்க இது ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ, கூற்றும் காரணம் சரியான விளக்கம். ஓகே, அடுத்து அகஸ்டின் காலத்து நாணயங்கள் ரோமானிய நாட்டுடன் வாணிக உறவு கொண்டு இருப்பதை கண்டறியப்பட்ட இடம். ஓகேவா, ரோமானிய நாட்டுடன் வாணிக உறவு கொண்டு இருப்பதை கண்டறியப்பட்ட இடம் என்னென்னா அரிக்கமேடு. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் 14. 14 ஆன்சர் சி. ஓகே, சி. 15 ஆன்சர் 8வது உலக தமிழ் மாநாடு தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சாவூரில் 1995 நடைபெற்றது. இந்த மாநாடு சிறப்பு பெற்ற தமிழ் செம்மொழி மாநாடு என்று அழைக்கப்படுகிறது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. இதுவும் ஏ சரி, பி தவறு. ஓகேவா, அது பி ஏன் தவறு அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக படிங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். அப்புறம் 1927 நவம்பர் 2ஆம் தேதி யாருடைய தலைமையின் கீழ் மணிமேகலை சங்கம் தேவதாசி பெண்களின் சங்க கூட்டத்தை கோயம்புத்தூரில் ஏற்பாடு செய்தது? யாருடைய தலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. ஓகேவா, ஃபுல்லாக பாருங்கள், தலைமையின் கீழ் மணிமேகலை சங்கம் தேவதாசி பெண்களின் சங்க கூட்டத்தை, ஓகேவா, சங்க கூட்டத்தை கோயம்புத்தூரில் ஏற்பாடு செய்தது. ஆண்டும் பார்த்துக்கோங்க 1927 நவம்பர் 2. சப்போஸ் வந்து இனிமேல் வரக்கூடிய எக்ஸாமில் வந்து இதே கேட்டுக்கிட்டு எப்போ நடந்ததுன்னு கூட கேட்கலாம். ஸோ அதனால் இந்த 1927 நவம்பர் 2ஆம் தேதி சில விஷயங்களில் வந்து ஓல்டு க்வெஸ்சனில் இருக்கும்போது அப்படி டேட்டு ஆண்டு எல்லாம் தெளிவாக கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதை வந்து கொஞ்சம் படித்து வச்சுக்கிற, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸாக இருக்கும். ஓகே, அடுத்த க்வெஸ்சன், தன்னாட்சி இயக்கத்தை நீதி கட்சி எதிர்த்தது ஏனெனில்? தன்னாட்சி இயக்கத்தை நீதி கட்சி எதிர்த்தது ஏனெனில்னா, அது ஒரு பிராமணர் இயக்கமாக இருந்தது. ஏன்னா அதில் இருந்தவங்க நிறைய பிராமணராக இருந்தாங்க. ஸோ அதனால் நீதி கட்சி வந்து அதை எதிர்த்தாங்க. ஸோ அடுத்த க்வெஸ்சன், சிஎன் அண்ணாதுரை முதல் மந்திரியாக அதிகாரத்தில் பொறுப்பேற்ற ஆண்டு? ஓகேவா, சிஎன் அண்ணாதுரை முதல் மந்திரியாக அதிகாரத்தில் பொறுப்பேற்ற ஆண்டு. ஓகே, ஆன்சர் வந்து 1967. ஓகே, அப்புறம் வேறு என்னென்னா, தமிழ்நாடு என்று மெட்ராஸ் மாகாணத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் எப்போ சூட்டப்பட்டது அப்படிங்கிறது இதுலேருந்து ஒரு ஆப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு வந்து தெரிஞ்சுன்னா இல்லை ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது தமிழ்நாடு சென்னை மாகாணம் அதாவது மெட்ராஸ் மாகாணத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் எப்போது சூட்டப்பட்டது? ஓகேவா, அதுக்கான ஆன்சர் வந்து இந்த 4 ஆப்ஷனில் இருக்குது. அது நீங்கள் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்தியாவின் முதல் ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம், இந்தியாவின் முதல் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு ஒரு கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சரில் இருந்த தொழிற்சங்கம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, மதராஸ் தொழிலாளர் சங்கம். சாரி, அதான் ஆன்சர், மதராஸ் தொழிலாளர் சங்கம். அடுத்து தமிழ்நாட்டில் இ சேவை தருவதில் முதன்மையான முகமை எது? இது தமிழ்நாடோட இருக்குது எல்லாமே, தமிழ்நாடு அது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு ஏஜென்சி தான். இதில் வந்து இ சேவை தருவதில் முதன்மையான முகமை எது அதுனா டிஎன்இ கவர்மெண்ட் தான். இதில் டிஎன்இஜிஏ இதுதான் வந்து ஆன்சர். அடுத்த ரெண்டு க்வெஸ்சன் திருக்குறள் ரிலேட்டடான க்வெஸ்சன், இது எல்லாருக்குமே தெரியும். டேஷ் குரல் கனியிருப்ப காவித்த காய் கவர்ந்தற்று, இது வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இது இனியவை இருக்க இன்னாது கூறல், இதுதான் ஆன்சர். அடுத்தது இது திருக்குறள் ரிலேட்டடான க்வெஸ்சன் தான். என்ன க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, டேஸ் துணிக கருமம் துணிந்த பின் டேஸ் என்பதிலுக்கு எவ்வாறு ஒரு செயலில் ஈடுபட வேண்டும் என திருவள்ளுவர் மேற்கூறிய குறளில் அறிவுறுத்துகிறார்? அதாவது நன்றாக சிந்தித்து அதன் பிறகு செயலில் ஈடுபடணும்ட்டு திருவள்ளுவர் வந்து இந்த திருக்குறளில் வந்து சொல்கிறார். இதுதான் வந்து ஆன்சர். இதோட முடிஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு 22 க்வெஸ்சன் வந்து இந்த யூனிட்
8 அண்ட் யூனிட் 9 சொல்லக்கூடிய பகுதியிலேருந்து கேட்டிருக்கிறாங்க. இப்போ அந்த கொஸ்டினையே நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் நான் சொல்கிறது இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த எக்ஸாம், அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டுக்கு நடந்தக்கூடிய எக்ஸாமில் அந்த கொஸ்டின் நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரிலேட்டடாக ஒரு 22 கொஸ்டின் வந்துருச்சு. ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 7 கொஸ்டின் தான் எடுத்துருக்குறாங்க. இந்த 7 கொஸ்டின் தான் வந்திருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மேக்ஸிமம் தமிழ்நாடு பற்றி தான் நிறைய நியூஸ் வருதே தவிர கரண்ட் அஃபேர்ஸ், இப்போ நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்லையும் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே வராங்க. கரண்ட் அஃபேர்ஸும் எப்படி கேட்குறாங்கன்னா தமிழ்நாடு ரிலேட்டடானதான் நிறைய கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாடு ரிலேட்டடாக நீங்கள் நிறையா படித்து வச்சுக்கிட்டது நல்லது. ஓகேவா? ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணியிருக்கோங்க. உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.